ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்றில் வந்து நம்ம இப்போ உரைநடை பகுதியில் வந்து தமிழர்களின் கப்பற்கலை என்ற தலைப்பில் வந்து உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். இந்த உரைநடையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் வந்து கடல் வணிகத்தில் சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து இலக்கியங்கள்லாம் வந்து தமிழர்களினுடைய கடல் வணிக சிறப்புகளை எடுத்து கூறுகின்றது. அது மாதிரி வந்து தமிழர்கள் வந்து கடலில் வந்து கப்பல்களை செலுத்துவதிலும் சிறந்து விளங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கப்பல் கடல் வணிகத்தில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லை, கப்பல்களை செலுத்துவதிலும் சிறந்தவர்களாக இல்லாமல் கப்பல்களை வந்து கட்டுவதிலும், அதாவது கப்பல்கள் வந்து வடிவமைத்து உருவாக்குவதிலையும் தமிழர்கள் வந்து சிறந்திருந்தாங்க அப்படின்றத தான் வந்து இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் வந்து அந்த கப்பலை வந்து உருவாக்குவதற்கு எந்த வகையான மரங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க, எதை வச்சு நீரில் வந்து பயணம் செய்வதற்கு வந்து கண்டுபிடிச்சாங்க, அடுத்து வந்து இந்த கப்பல்களில் வந்து பாய்மர கப்பல்களினுடைய வகைகள் பற்றியும் கப்பலினுடைய உறுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும், அதுக்கப்புறமேல் வந்து அந்த கடற்கரை விளக்கத்தினுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரைநடையில் வந்து விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். தமிழரின் கப்பற்கலை. தமிழர்கள் கப்பலை வந்து கடலில் செலுத்துவதில் மட்டும் சிறந்து விளங்கவில்லை, அவர்கள் வந்து கப்பலை கட்டுவதிலும் சிறந்து விளங்கினர் என்பதை வந்து இந்த பாடத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். நுழையும் முன் பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரு விருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என மூன்று வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என இருவகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆள் மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கு, கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிக பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. குறள் 496. இந்த குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வலிய சக்கரங்களுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது, கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது. இதுவே இந்த குறளினுடைய பொருளாகும். இந்த திருக்குறளில் வந்து கப்பல் பற்றி கூறப்பட்டுள்ளதுனால வந்து திருவள்ளுவர் காலத்தில் பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு இது சான்றாக அமைகின்றது. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகின்றது. உலகு கிளர்ந்தன்ன உருகேழு வங்கம். வங்கம் என்றால் கப்பல் என்பது பொருள். இந்த கப்பல் வந்து கடலில் வந்து பயணித்து வருவது உலகு புடை பெயர்ந்தது போன்ற அழகிய தோற்றமுடையதாக இந்த கப்பல் மிதந்து வருவது காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கப்பல் அகநானூறு குறிப்பிடுகின்றது. இதனையே பதிற்றுப்பத்து என்னும் நூலும், அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் பாடல் 52 என்று குறிப்பிடுகின்றது. இந்த பாடல் வரிகள் மூலமாக வங்கம் பற்றிய செய்திகள், அதாவது கப்பல் பற்றிய செய்திகள் வந்து பதிற்றுப்பத்து நூல்லையும் குறிப்பிடப்பட்டுள்ளதை வந்து நம்மளால் அறிந்து கொள்ள. சேந்தன் திவகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி
பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கத் தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்புகள் போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். தெரிந்து தெளிவோம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் இராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகர்கிறது. கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூயி, காதை 25 அடி 124 என்னும் மணிமேகலை அடிகளால் அறியலாம். பெரும் திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். கப்பல்கள் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்டம் வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தில் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கன்னடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும் பொழுது அவற்றுக்கு இடையே தேங்காய்னார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். பாய்மரக் கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பழுங்கை கயிறு, மூட்
மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய்கயிறு என்ப அவற்றுள் சில. பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிப்பாடல் கூறுகிறது. தெரிந்து தெளிவோம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். கப்பல் உறுப்புக்கள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புக்களை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் கூறுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாழுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நழியிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகின்றார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக வைக்கப்படுவது கலங்கரை விளக்கமாகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளிவீசும் விளக்கினை கொண்டதாக இஃது அமைக்கப்படும். கலம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை களம் தந்த புற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து பாடல் 343 என்று புறநானூறு கூறுகிறது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்பட்டது. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமையளிக்கும் செய்தியாகும். தெரிந்து திழிவோம். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகின்றது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்தும் உள்ளது. நன்றி.